கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட நம்ம சில ஜெபக்குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மானுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் எல்லாம் உங்கள் பாதப்படி நாங்கள் ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரேப்பா, அதுக்கெல்லாம் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் தாமே பதில் தந்து ஆண்டவரே வழி நடத்த போகிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம முதலாவது ஜப குறிப்பு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் நிறைய மரணங்கள் நேர்ந்து கொண்டு இருக்கிறது. மரணங்கள் அப்படின்னா வயதானவங்க அப்படின்னு கிடையாது, இப்போது நிறைய சின்ன பிள்ளைங்க மறித்து கொண்டு இருக்கிறாங்க, அநேக வாலிப பிள்ளைங்க மறித்து கொண்டு இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து மறித்து போனது வந்து காரணம் சூசைட். ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து சூசைட் தான் வந்து ஒரு முடிவு அப்படின்ற ஒரு கான்செப்டில் சூசைட்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த விஷயத்தில் இருக்கிறாங்க. தற்கொலை அப்படின்றது வந்து அவருக்கு பெரியமே இல்லாதது. தனக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சரீரத்தை அவர் மட்டும்தான் ஆளணும். ஸோ நம்ம எடுக்கிற டிசிஷனால் இது வந்து ஒன்றும் மாறப்போறதில்லை. ஸோ இந்த நேரத்தில் இது இந்த கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற இந்த தற்கொலை ஆவிகள் எல்லாம் கட்டப்படணும், கட்டி நிர்மூலமாக்கப்படணும், பாதாளத்துக்கு தள்ளப்படணும்னு சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பரலோக தகப்பனே, இதனால் நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துலையும் ஆண்டவரே தற்கொலை ஆவினால் ஆண்டவரே அப்பா ராஜா பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ரெடி அப்பா. நீங்கள் ஆண்டவரே அப்பா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே பிள்ளைகள். ஆண்டவரே அப்பா ராஜா, அநேக பிள்ளைகள் இதில் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, தவித்து கொண்டு இருக்கிறாங்க, என்ன செய்வோமோ என்று தெரியாமல் ஓ தியங்கி கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக, நீர் ஆண்டவரே விடுதலையை கொடுப்பீராக, நீர் விடுதலையை கொடுப்பீராக அப்பா. உங்கள் பிரசன்ன ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், உங்கள் தய உள்ள கரம் கூடவே இருக்கட்டும் ராஜாவே அப்பா. நீங்கள் விடுதலையை கொடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த ஆண்டவரே சூசைட் அட்டம் பண்ணுற ஆண்டவரே அப்பா அந்த எண்ணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கூட பேசுங்க, நீர் பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவதூதர்களை கொண்டு பேசுங்க, உங்களுடைய ஊழியக்காரர்களை கொண்டு பேசுங்க அப்பா. ஆண்டவரே மனதை திடப்படுத்தி கொள்ளக்கத்தா உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா தற்கொலை அவைகளும் இயேசு கிறிஸ்துவின் வலமில் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம், கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இனி எந்த பிள்ளைகளத்தோட ஆதபடிக்கு நீர் வெளியடைப்பிறாக்கு ஒவ்வொரு ஏரியாவை சுற்றிலும் உரத்தை கொண்டு குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கரை கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்தன் வரம்னு நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.